பயங்கரவாதிகளின் நண்பனாக பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் 12ஆம் தேதி திட்டமிட்டுள்ள மனித சங்கிலியா, ஆகவே அதுக்கு தமிழக அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். போடா சோப்புவாயா, போடா சோப்புவாயா. விடுதலை சிறுத்தைகள் இருக்கும், அப்போ பெட்ரோல் குண்டு போடுறதுக்கு விடுதலை சிறுத்தை உபயோகப்படுத்தப்படும். நகைச்சுவைக்கு என்று சிலர் இருப்பாங்க, உங்களுக்கு பீர்பால் இருந்தாரு தெனாலிராமன், அது மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவை. என்ன கண்டபடி தனிப்பட்ட முறையில தாக்குறது, ஜாதியை சொல்லி திட்டுறது நீச்சத்தனம் இல்ல? ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்துறதாலும் இன்னேரம் எத்தனையோ தடவை செத்துக்கணும். என்ன ஆர் தே ஹியூமன் பீயிங்ஸ்? அதையே வேண்டாம், நானும் கேக்குறேன், ஆர் தே ஹியூமன் பீயிங்ஸ்? ஃபிட் டு பீ பொலிட்டிக்கல் லீடர்ஸ்? டேய் நீ பேசாத. இந்த நாட்டின் எதிரிகள் இந்த திருமாவளவனும் சீமானும் தேச துரோகிகள். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம், பயங்கரவாதியின் கையாட்கள். இதுக்கு முழு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் யோக்கியன், பாரதி ராஜா கட்சிக்காரன். ஆகவே இவர்களுக்கு எதிராக நான் வந்து வெத்து பேச்சு பேசணும் இல்ல சீமான மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா யாரும் ஒரு நண்பர் முக்தாரா, அவர் கலைஞர் பேட்டி காண்றார். அந்த ஆள் போற போக்கில் எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு போயிட்டான். அவர் தமிழனே இல்ல மலையாளி, இந்துவே இல்ல கிறிஸ்டியன். இதெல்லாம் நான் சொன்னேனா? எங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறானா கேக்கணும்ல. தமிழகத்தின் அரசியல் களத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த ரெண்டு தீய சக்தியையும் தூக்கி எறியற வர I will not rest. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவா. யாரோ வெற்றி மாறனா என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? வெற்றி மாறனோ தோல்வி மாறனோ தெரியல. சட்டை கிழிஞ்சிருக்கு. சைவம் வைணவம் நாட்டார் மதம் பௌத்த மதம் சமண மதம் இவைதான் இருந்தது. இந்து என்பது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டதே அன்றி அது இணைத்தது ஒரு வகையில் நல்லதுதான். ஆனால் இணைந்திருக்கக்கூடிய இடத்தில் கூட நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாட்டை கற்பிக்கிறார்கள் அல்லவா, அதற்கு எதிராகத்தான் போர். இந்து என்ற சொல்லுக்கு எதிரான போர் அல்ல, அந்த இந்து என்ற மதத்திற்குள் பார்ப்பனிய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்கு எதிரான போர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றி மாறன் பேசியது. எனக்கு கொஞ்சம் இந்த வெற்றிமாறன் எனக்கு அவ்வளவு சரித்திர அறிவு இல்ல. ஒன்னா ஆளாவது வளரணும் இல்ல அறிவாவது வளரணும், ரெண்டு வளரலன்னா எப்படி? ராஜராஜ சோழன் கட்டின ரெண்டு சர்ச்சு ரெண்டு மாஸ்க் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டா போதும். இவனுக்கு மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்க இல்ல. நீங்க வந்து பெருமளவுக்கு இங்க இல்ல. ஒரு கேள்வி வைப்போம். எச் ராஜா அவர்கள் இந்துதான் தமிழன்ற எப்படி பாக்குறது? அப்ப பீகார்ல இருக்கிற இந்து, குஜராத்தில் இருக்கிற இந்து, உத்தரப்பிரதேசில் இந்து, அருகிலிருக்கு ஆந்திராவில் இருக்கு இந்து, அவன் தமிழனா? அப்படி அப்படி பாக்குறதா? இதுதான் சொல்றேன், I am not prepared to answer you. You are anti-Indian. தமிழர் நாங்க இந்துக்களே இல்லைங்கிறது தான் எங்க கோட்பாடு. நாங்கள் இங்க இருக்கிற அத்தனை மடங்களும் சைவ மடங்கள் தான். ஏகாம்பரம் சார், நீங்க நீங்க வந்து தவறான ஆர்குமெண்ட ராஜாட்ட வச்சுக்கப்படாது. ஒரு தேச விரோதிகள் முட்டாள்கள் பேசுறாங்கன்னா அதை நாம பேசப்படாது. என்ன உண்மை சொன்னா எரியுத? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. இதுல கோவில்ல வேற உங்களுக்கு மரியாதை கொடுக்கடா. பண்றேன் சார். அதை பத்தி நல்லா காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், சொல்லி சொல்லேண்டா. அதுக்குள்ள அதை படாம அவங்களுக்கு வக்கீல ஆகி முன்னாடி ஏன் வந்து நிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லி. நீ இல்ல, டு விச் மீடியா யூ பிலாங் ஐ டோன்ட் நோ. டோன்ட் அட்வான்ஸ் ஃபுலிஷ் ஆர்குமெண்ட்ஸ். இங்கிலீஷ் டா, இங்கிலீஷ், இங்கிலீஷ், இங்கிலீஷ்.
தன்னை சிவபாத சேகரன் என்று அழைத்து கொண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன். எச் ராஜாவால் இந்து விரோதி என்று அழைக்கப்படுவாரா இல்ல இந்து மத பாதுகாவலர் அழைக்கப்படுவாரா? ராஜராஜ சோழனுடைய செயல்பாடுகளை வச்சு கேட்கிறேன். ராஜராஜ சோழன் அப்பட்டமான ஒரு பார்ப்பனிய அடிவருடி, அதில் மாற்றமே இல்லை. பிளட் வருது பாத்தியாரா? அப்படியா வரலையே சார்? இங்க வருதுரா, இங்க வருது. நீங்க வந்து அதுக்கு வந்து ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. அவர் காலத்தில் தான் பிராமணர்களுக்கு பெருமளவுக்கு நிலங்களை, இங்க இருக்கக்கூடியவருடைய நிலங்களை பிடிங்கி நிலதானங்கள் வழங்கப்பட்டது உட்பட, தலிச்சேரிகள் உருவாக்கப்பட்டது உட்பட, தேவரடியார்கள் உருவாக்கப்பட்டது உட்பட பல்வேறு விஷயமான விஷயங்கள் வந்து அவர் காலத்தில் தான் அரங்கேறியது. பார்ப்பனர்களுடைய அதிகார துணை கொண்டு என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுவுறீங்க? ஸ்டாப் பண்ணு. இங்க இங்க வா. அப்படியே அப்படியே. படக்கி படக்கிலடி படக்கி. மண்டல மட்டும் அடிச்சறா, குலக்கேசல உள்ள போயிரவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.